தனக்கன்குளம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீரால் அவதியடைந்துள்ள பொதுமக்கள் அவற்றை விரைந்து அகற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் கிராமத்தில் உள்ளது கூத்தியார் குண்டு கண்மாய் அருகில் உள்ள பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பது வழக்கமாக உள்ளது என குற்றம் சாட்டியுள்ள அந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் கூத்தியார் குண்டு கண்மாயை ஆழப்படுத்தி கரைகளை உயர்த்தினால் தண்ணீர் ஊருக்குள் வராது என்றும் தற்போது தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் முந்தைய காலத்தில் நீர்நிலை பகுதிகளாக இருந்த அந்த இடங்களை தனியார் சிலர் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக மாற்றி அரசு அதிகாரிகளின் உதவியோடு அவற்றை விற்பனை செய்ததும் நீர்நிலை பகுதிகளுக்கு பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகளின் அலட்சியமுமே பொதுமக்களின் அவதிக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்த பகுதி வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து வருவதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது.